எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓரியோ பிஸ்கட் வச்சு ஒரு ப்ரௌனி கேக் பண்ணி, அப்புறம் வந்துட்டு அதை வந்து ஒரு நல்ல இரும்பு, என்ன சொல்கிறது, ஹீட் பண்ண ஒரு இரும்பு தட்டில் வச்சு அது மேலே ஐஸ்கிரீம் வச்சு சாக்லேட் சாஸ்லாம் ஊற்றி சிசிலிங் ப்ரௌனி பண்ண போகிறோம். சிசிலிங் ப்ரௌனினா என்னென்னா, இந்த சாக்லேட் கேக்கு இடையில வந்து ஹீட்டாகவும் இருக்கும், மேலே ஐஸ்கிரீம் வைக்கிறதுனால கூலிங்காகவும் இருக்கும், கொஞ்சம் ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கும். அதனால தான் அதை சிசிலிங் ப்ரௌனின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எப்படி நம்ம அந்த சிஸ்லிங் ப்ரௌனி அந்த கேக் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஓரியோ பிஸ்கெட்டில் இருக்கிற அந்த க்ரீமை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இந்த ஓரியோ பிஸ்கெட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த பிஸ்கெட்டை எடுத்து இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி அதை வந்து நம்ம கேக் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பிஸ்கெட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பிஸ்கெட்டை ஏன் தீங்க? க்ரீம் எவ்வளோ வேணாலும் தின்னு, பிஸ்கெட்டை தொடாத. க்ரீம் தான் கிடக்கலாம், க்ரீம் வச்சுருங்க. ஏ, மட்டை வேணும், மட்டையை வெட்டிட்டு வா. ரெண்டா கீறிடுறா, ரெண்டா கீறி. ஓலை எடு, டக்குன்னு ஓலையிடுறா. ஏன்னா ஓலை எடுத்து போட்டு ஒருத்தன் தீ தள்ளிட்டே இரு. மட்டை கிட்டலாம் வை. காஞ்சிட்டு இப்போ இதில் ஒரு அரை லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். பசும்பால் வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகர் இருக்குது, அதாவது பவுடர் சுகரு, இது ஒரு அரை கிலோ சேர்த்துக்கலாம். பட்டரை கொஞ்சம் உருக வச்சுக்கலாம், உருகுனா நம்ம பட்டரை யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் உருக வச்சுருக்கோம் பட்டரை. பட்டர் உருகுது, ஆ உருகிருச்சு ஓரளவுக்கு. இப்போ நம்ம திருச்சி வச்சுருக்க அந்த ஓரியோ பிஸ்கட்டை இதில் சேர்த்துக்கலாம். டீ கம்மி கம்மியாக போடுற மட்டையை விட. இப்போ உருக வச்சு வச்சுருக்க இந்த பட்டர், அதாவது வெண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப வேண்டாம், ஓரளவுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம தேவையான அளவு பால் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வால்நட் வச்சுருக்கோம், அந்த வால்நட் அதாவது அதை வந்து நம்ம இப்போ நுணுக்கி சேர்த்துக்கலாம். அதை கைட்டை நம்ம நுணுக்கிக்கலாம், அது தேவையான அளவு வால்நட் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பேக்கிங் பவுடர் இருக்குது, அது ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்ல கேக்குக்கு உண்டான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம், ஏன்னா இந்த சட்டியில் தான் நம்ம பேக் பண்ண போகிறோம்.
காட்டுக்குள்ளே வந்துட்டு அவன்லாம் இருக்காது. இதில் எப்படி பேக் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ இந்த க்ரீம் எடுத்து வேறு சட்டியில் மாற்றி வச்சுக்கலாம். பேக் பண்ண போகிறோம். எப்படி பேக் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டியில் வந்து நம்ம மணல் சேர்க்க போகிறோம். அந்த மணல் ஹீட் ஆகி அந்த ஹீட்டில் தான் வந்துட்டு நம்ம கேக்கே ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மணல் தட்டிக்கலாம். குறைய ஆ போதும் மணல் எந்தளவுக்கு போதும். கோயில் அப்போ எதுக்கு என்ன? இப்போ நம்ம அந்த கேக்குக்கு வச்சுருக்க அந்த மாவை வந்து அந்த மோல்டில் ஊற்றி வச்சிடலாம். அந்த இலையில எடுத்து வச்சுக்கோ. இருப்பு சட்டி ஓவன். இப்போ இந்த இரும்பு கடாயில் மணல் போட்டு நம்ம அவன் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம அந்த கேக் மோல்டோட அந்த கேக் மிக்சரை வந்து சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோன்னா கேக் ரெடி ஆயிரும். தட்டு கொடுங்க. இப்போ பாருங்க, வச்சாச்சு. வச்சு நல்லா டைட்டாக மூடியாச்சு. இப்போ அதில் வந்து அந்த கேக் வெந்துடும். நம்ம வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேக் அருமையாக வந்துருச்சு, ப்ரௌனி ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம். ப்ரௌனி கேக் ரெடி ஆயிருச்சு, பார்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்களா நல்லா ரெடி ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அந்த கேக்கை வெளியே எடுத்து வச்சுக்கலாம் மோல்டிலிருந்து. ஓகே, இப்போ பாருங்க ப்ரௌனி கேக்கு அருமையாக ரெடி ஆயிருக்கு. இப்போ இதை நம்ம கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். குடி கத்திடுறேன். நம்ம சிஸ்லிங் ப்ரௌனி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இரும்பு பிளேட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ரெண்டு ப்ரௌனி கேக் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ரெண்டு பீஸு ப்ரௌனி கேக் வச்சாச்சு. அதில் ரெண்டு ஸ்பூனு வந்து ஐஸ்கிரீம், வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சுக்கலாம். கொஞ்சம் அப்போவே எடுத்து வந்ததுனால லைட்டாக உருகிருச்சு, பட் பரவாயில்ல. ரெண்டு ஸ்கூப்பு வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே சாக்லேட் சாஸ் ஊற்றிக்கலாம். சாஸ் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா கல் ஹீட்டு பத்தலை, அதனால் வந்துட்டு அந்த சிசில் ஆகலை. பட் ஓகே, ஐஸ்கிரீமு ப்ரௌனி கேக்லாம் போட்டு வச்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். நல்லா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு வந்து பண்ணின அந்த சிஸ்லிங் ப்ரௌனி வந்துட்டு ஒரு கேக் மாதிரி இருந்தது, ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்து ஒரு ஃபைனல் அவுட்கம் வரல. கொஞ்சம் லைட்டாக சொதப்பிடுச்சு, பட் ஓகே டேஸ்ட்டாக இருந்தது, அதனால் நாங்கள் சாப்பிட்டுட்டோம். நீங்கள் உங்கள் வீட்டில் கரெக்டாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது என்னதுன்னு சொல்லுங்கள். அப்புறம் எங்கள் வில்லேஜ் ஃபுட்டி கிளப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.